Hi friends, good evening. Actually, now we are dishonest seller. Okay, wow. Dishonest seller na unnu kedaidu yamathra varadha dishonest seller. Okay, vyaparam mandrathula yamathi vyaparam mandravarudha vandu dishonest seller. Sir, okay pa. Idhula porthoriga or mains level illa PO prelims level la irukkuri questions vandu or rendu question irukku. Adhu munadi and the concept at least paathittu poiduvom. Appo dhaan namakku oralukku adha purinjikira maari irukum. Okay, wow. Sir, okay pa. First one paapom. A dishonest shopkeeper promised to sell his goods at its CP, but he uses 30% less weight. Find the profit. Okay, wow. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க ஒரு 100% இவருடைய ஓனர்ஷிப் அதை என்ன பண்றாரு சிபி ரேட் அதே பர்சன்டேஜே விற்கிறாரு ஆனால் வெயிட்டை மட்டும் குறைச்சி விற்கிறாரு ஓகேங்களா ஏன்னா அப்போதான் இவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சீட் பண்ணி விற்கிறாரு எவ்வளோ பண்றாரு பார்த்தீங்கன்னா 30% லெஸ் ஸோ 30% இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அதில் 70 நம்ம வேற எதுவுமே பண்ணதில்ல ஒரிஜினல் எவ்வளோ ப்ரைஸு 100% ஸோ எவ்வளோ தான்ப்பா 100/70 10/7 பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்ட்டு 100 பண்ணினா பர்சன்டேஜ் கிடச்சிட்டு போகுது ஸோ 142/6/7% ஸோ இதில் ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42/6/7% இதான்ப்பா கான்செப்ட் ஓகேவா வேறு எதுவும் கிடையாது ஸோ இதை உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூவாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னன்னு பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தர் சீட் பண்ணாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் வராமல் தான் சீட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் வரதுன்றது அதிகமான ஒரு நம்பர் தான் 70 அவர் கொடுத்தது ஸோ 30 அவர் சீட் பண்ணுது ஸோ டோட்டலாக 100 மேலே போட்டுக்கணும் ஸோ இதே மாதிரி சீட் பண்ணும்போது பெரிய வேல்யூ வரும்ல பெரிய வேல்யூ வந்தால் தான் அவருக்கு ப்ராஃபிட் வரும் ஸோ பெரிய வேல்யூ மேலேயும் சின்ன வேல்யூ கீழே வைக்கணும் எப்போனா சீட் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ரிமைனிங் எதுவுமே பண்ண தேவை அதே அப்படியே ப்ரொசீட் பண்ணால் போதும் ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் சம்மில் நீங்கள் பார்ப்பீங்கப்பா ஓகே பாருங்க A dishonest trader marks up his goods by 80% above its original cost price and gives discount of 25% on mark price. Beside it, he gets 20% more amount per kg from wholesale seller and sells 10% less per kg to customer. ஓகேவா இப்போ இதில் 4 விஷயம் சொல்லிக்கிறாங்க ஃபஸ்ட் 80% அபோவ் ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் இங்கேயும் வந்து சீட் பண்ணல செகண்ட் 25% மார்க் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறாங்க அங்கேயும் சீட் பண்ணல மூணாவதான ஒரு விஷயம் ஓகேவா 20% அமௌண்ட் வந்து மோர் ஓகேவா பெர் கேஜி ஃப்ரம் ஹோல்சேல் செல்லர்ஸ் இங்கேயும் சீட் பண்ணல சீட் பண்ணது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 10% லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த இடத்துல தான் சீட் பண்ணியிருக்காரு ஓகேவா கொடுக்க வேண்டியதுக்கு பதில் 10% லெஸ்ஸாக கொடுத்துருக்காரு எதுலனா அவருடைய இது வந்து அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது குறைக்கிறது அது வேறு சீட் பண்ணுறது இங்கே மட்டும் தான் 10% சீட் பண்ணியிருக்கு ஓகே இப்போ ஃபைண்ட் இட் ஃபைண்ட் இஸ் த ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஓகே சம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நார்மலாக என்ன சொல்லிக்கிறாங்க 80% அபோவ் ஸோ சீட்டிங் இல்லை அப்படின்னா நார்மலாக போட்டுருந்து 80% அபோவ்னா எவ்வளோ 180% ஸோ 180% எப்படி போடலாம் 9/5 போடலாமா ஓகே இன்டூ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க 25% டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க 25% டிஸ்கவுண்ட்னா என்னது 75% ஸோ 3/4 போடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு 20% மோர் அமௌண்ட் பெர் கேஜி ஸோ 20% மோர் அமௌண்ட்னா எவ்வளோ 120% ஸோ 120% ஆர் 6/5 இது வரைக்கும் இந்த டேட்டாஸில் சீட்டுன்ற ஒரு விஷயம் கிடையாது ஓகேவா அதை வந்து ஏமாத்தலை நெக்ஸ்ட்டு இங்கே தான் ஏமாற்றிருக்காரு என்னென்னா 10% லெஸ் பெர் கேஜி அந்த கேஜி கொடுக்குறதுலே 10% குறைச்சிருக்காரு சரி ஓகே அப்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 90% மேலே போகணுமா கீழே போகணுமா 100%ன்றது ஒரிஜினல் வேல்யூ ஓகேவா 90% ஸோ 100/19 போடலாம் இல்லை 10/9 போடலாம் எப்பவுமே சீட் பண்ணும்போது அவங்களுக்கு லாபம் தான் கிடைக்க போகுது ஸோ மேலே தான் வந்து பெரிய ப்ரைஸு கீழே சின்ன ப்ரைஸ் எப்படி நினச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இது மட்டும் மெமரியில் வச்சுங்க ஓகேவா ஸோ இப்போ நீ அப்படியே டேரெக்டாக ஆன்சர் போட வேண்டியது தான் அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 99 கேன்சல் ஓகேவா ஸோ 5 2 3 ஸோ 9/5 ஸோ 9/5னா எவ்வளோ டோட்டலாக 180% 180%னா ப்ராஃபிட் எவ்வளோ 80%வா ஓகேவா சரி ஓகே இப்போது லாஸ்ட் சம் பார்ப்போம் ஏ ஷாப்கீப்பர் மார்க் இஸ் கூட்ஸ் 20% அபோவ் த சிபி அண்ட் கிவ்ஸ் 10% டிஸ்கவுண்ட் டு த கஸ்டமர் அட் த டைம் ஆஃப் செல்லிங் த கூட்ஸ் ஹீ யூசஸ் 900 கிராம் வெயிட் இன்ஸ்டட் ஆஃப் 1 kg அண்ட் த டைம் ஆஃப் பையிங் ஹீ யூசஸ் 1100 கிராம்ஸ் இன்ஸ்டட் ஆஃப் 1 kg ஆக்சுவலாக ஒரு கிலோவுக்கு ஒரு இடத்துல ஏமாற்றிருக்காங்க 900 கிராம் இன்னொரு தடவை ஒரு கிலோவுக்கு
हंड्रड अंड सारी तउस हंड्रड ग्राम पड़ीयन इवर कुछ तउस केजी को बदल 900 केजी कुछ सारी 900 ग्राम कुछ अब इं और 100 ग्राम अड़ेटार अंदमि वांगोद तउस वांग बदल तउस हंड्रडा वांगार अगे और 100 ग्राम अड़ेटार कॉन्सेप्टो रेड मट इवर वोमा नम्बर रिवर्स पड़ी पड़पर वे कहें 20% above the CP, yeah. So 20% above the CP, no, 120% or 6/5. Next, 10% discount to the customer. This is normal, then, so 9/10, 90% is what? Okay. Next, inge yam matrado. Enna panirukanga na 1 kg badil 900 gram yur kurtirukkar. Appo edhu perusu 1000 अदा 1 केजी 1000 ग्राम ओके 1000 बाय 900 आर 10 बाय 9 एक्चुअली चीट பண்ணும்போது எப்பமே प्रॉफिट தான் வரும்னு சொல்லிருக்கேன் சோ 10 बाय 9 தான் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து 1 केजी வாங்குறதுக்கு பதில் 1100 வாங்கி இருக்காரு சோ இங்க எவ்வளவு இருக்கு 100 வந்து லாபமா கிடைச்சிருக்கு சோ ஓகே இப்போ இங்க பொறுத்த வரைக்கும் 11/10 एक्चुअली வந்து 1100/1000 சோ 0000 கேன்சல் ஆகும் சோ இந்த ஃபார்முலேஷன்ல அப்படியே நீங்க கேன்சல் பண்ணீங்கனா 10 கேன்சல் नेक्स्ट पर 3/5 ओकेवा 33/25 ओवरऑल परसेंटेज 132% உங்களுக்கு प्रॉफिट மட்டும் எவ்வளவு வருது 32% ஓகேவா சோ நீங்க நார்மலா டிஷானஸ்ட் அப்படினா நிறைய பேர் போடுறீங்க அந்த 1000 kg எடுத்து அப்புறம் 900 அப்படிலாம் மாத்தி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல நார்மலா நீங்க போடுவீங்க இல்ல ஒரே ரேஷியோ பேட்டர்ன்ல சோ அதே பேட்டர்ன்ல தான் நம்ம போட்டுறோம் ஓகேவா நெக்ஸ்ட் கான்செப்ட் வீடியோஸ்லாம் வரோம் பாருங்க ஓகேவா சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स கிட்டயும் சொல்லுங்கப்பா ஓகேப்பா பை பை